பிரைஸ் த லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய ஆண்டை காண கர்த்தர் கிருபை செய்தபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த 2023 ஆண்டை காண தேவன் கிருபை செய்தார். ஹலலூயா. எல்லாருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலும் இந்த வருடத்திற்கு வாக்கு தத்தத்தை நாம் தியானிக்க போறோம். கர்த்தர் நம்மோடு என்ன பேச போகிறார் என்றால், ஆதியாகமம் 28:15 நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தை யாக்கோபோடு கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம். ஹலலூயா. உன்னை மீண்டும் இந்த தேசத்திற்கு, தகப்பன் தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்தேன், அந்த வாக்குத்தத்தை எல்லாம் நிறைவேற்றுவேன், அதை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று. அருமையான தேவனுடைய ஜனமே, ஏசாவை விட்டு அவன் தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு, பதானாராமில் இருக்கிற மாமனார் வீட்டுக்கு கடந்து செல்கிறான். ஹலலூயா, ஹலலூயா. அந்த இடத்துல கடந்து செல்லும் பொழுது ஒரே தன்னுடைய கையில் ஒரே ஒரு கோல் மட்டும்தான். ஹலலூயா. அவன் அப்படியாய் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது, ஹலலூயா, இருட்டு, இரவு வந்து விட்டது, பொழுது, ஹலலூயா, அங்கு போகிறது, அங்கே தங்க வேண்டும், அங்கு மிகவும் இரவாக இருக்கிறது. ஹலலூயா. அந்த இரவு நேரத்தில் அவன் என்ன செய்தான் என்றால், மீண்டும் கடந்து செல்ல முடியாதபடி அவன் ஹலலூயா இருந்த இடத்தில், அந்த இடத்திலே தங்கினான். ஹலலூயா. தங்கி அந்த இடத்துல ஹலலூயா படுத்திருக்கும் பொழுது ஒரு தரிசனத்தை காண்கிறான். இதோ தேவதூதர்கள் ஏனின் மேல் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் அவன் பார்க்கிறான். ஹலலூயா. அதற்கு மேலாக நின்று கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஹலலூயா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ போகிற இடத்திலெல்லாம் நான் உங்கூட இருப்பேன், யாக்கோபே நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று. அருமையான தேவனுடைய ஜனமே, அவனுடைய கரத்தில் பாருங்க, அவன் அந்த படுக்கிற இடத்தில் ஒரு தலையனை கூட, அவன் அந்த கல்லை தான் தலையனையாக வைத்து படுத்தான், ஒன்றுமே கொண்டு போகவில்லை, கையில் கோல் மட்டும்தான், ஒரு கம்பு மட்டும்தான் இருந்துச்சு. ஹலலூயா. ஆமீன். அருமையான தேவனுடைய ஜனமே, கையும் கோலுமாய் பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தியில் பெருங்கூட்டமாய் என்று ஹலலூயா நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, அவன் என்ன செய்தான், மாமனார் வீட்டில் போய் ஹலலூயா அந்த இடத்துல வேலை செய்து, ஹலலூயா, மீண்டும் தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி அவன் மீண்டும் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு, ஹலலூயா, கடந்து வருகிறான். கையும் கோலுமாய் பிழைக்க சென்றவன் வரும்போது 2 பரிவாரங்களோடு, ஹலலூயா, பிள்ளைகளோடு, ஆடு மாடுகளோடு, ஹலலூயா, கழுதைகளோடு, ஒட்டகங்களோடு, மிகுந்த பரிவாரத்தோடு, மிகுந்த ஆசீர்வாதத்தோடு, மிகுந்த பொருட்களோடு அவன் கடந்து வருகிறான். அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த இடத்தில் மாமனார் வீட்டில் அநேக போராட்டங்கள், பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருந்து, ஆனாலும் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தின்படி அவர் கூட இருந்தார். இன்றைக்கும் இந்த வாக்குத்தத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை வாக்குத்தத்தங்கள் கடந்து வந்திருக்கலாம், இதுவரை அது நிறைவேறாமல் போயிருக்கலாம், ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கிறீங்களா, ஐயோ 2022 கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லையே, ஆண்டவர் என்னிடம் சொல்லிவிட்டாரே என்று சொல்லி, ஒருவேளை இனி எப்பொழுது நிறைவேற போகிறது என்று நீங்கள் ஒருவேளை எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து, நான் என்ன சொன்னேனோ மகனே மகளே, அதை சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடு. ஹலலூயா. ஒருவேளை என்னென்ன காரியங்களுக்காய் ஜெபித்து எதிர்பார்த்து, ஆண்டவரே இந்த 2023 ஆண்டவர் எனக்கு நிறைவேறாதா என்று ஒருவேளை காத்திருக்கிறீங்களா, கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்ற போகிறார். நான் நிறைவேற்றுவேன், நிறைவேற்றுகிற வரைக்கும் உன்னை நான் கைவிடுவதில்லை, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள் வந்தாலும் நான் உன்னை தாங்குவேன், அதிலிருந்து உன்னை தப்புவித்து ஒரு பெரிய, இந்த யாக்கோபை போல ஒரு பெரிய செழிப்பான ஆசீர்வாதத்தை, நன்மையை காண செய்த தேவன். கர்த்தர் அந்த யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அப்படியே நிறைவேற்றினார். இன்றைக்கும் இதை கேட்கிற மகனே மகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மையுள்ளவராக இருந்து 2023 அதை நிறைவேற்றப் போகிறார். என்னெல்லாம் சொன்னாரோ அந்த வாக்குத்தத்தத்தை இந்த வார்த்தையின்படி வைத்து ஜெபியுங்கள். இன்றைக்கு நான் உங்களுக்காக இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபிக்க போகிறேன். நீங்கள் எந்தெந்த காரியங்களுக்காக ஹலலூயா ஏங்கிக் கொண்டிருக்கிறீங்களோ அந்த இயக்கங்களை கர்த்தர் நிறைவேற்றப் போகிறார். ஹலலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? இந்த வார்த்தை எப்படி, எத்தனை
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை. நீங்கள் இந்த 2023 ஆண்டு அறிக்கை செய்து நீங்கள் ஒவ்வொரு காரியங்களை என்னென்ன வாக்குத்தத்தம் எந்தெந்த காரியத்திற்காக எதிர்பார்த்துருக்கிறீங்களோ அந்த வாக்கு இந்த வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு ஜெபியுங்கள். கர்த்தர் அதை நிறைவேற்றி யாக்கோபை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க செய்ய போகிறார், பெருக செய்ய போகிறார். ஹலலூயா, ஆமென். சந்தோஷமாய் இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிங்க. ஆண்டவர் நல்லவர். ஹலலூயா. அவர் யாக்கோபின் தேவன், நம்முடைய தேவன். ஹலலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் பெருக செய்வாராக. இந்த வருடம் 2023 ஆண்டு ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஆண்டவர் நீர் கொடுத்த வார்த்தையை ஆண்டவர் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும். விசேஷமாய் கற்பத்தின் கணிக்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், பிசினஸ்ல உயர்வுகளை காண வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், ஆமேன் ஆண்டவரை, கர்த்தாவை கடன் பிரச்சனை மாற வேண்டும் என்று ஆண்டவரை வேண்டிக் கொண்டிருக்கிறவர்கள், ஆமேன் ஆண்டவரை, கர்த்தாவை இன்னும் ஆண்டவரை குடும்பத்தில் பிரச்சனைகள் போராட்டங்கள் இவற்றிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள், தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காய் ஆமேன் ஆமேன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், நல்ல ஒரு எதிர்காலங்கள் வேண்டும் என்று ஆமேன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள், தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பிற்காக ஆம் ஹையர் எஜுகேஷனுக்காக உயர்தர படிப்புக்காக எதிர்பார்த்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் வியாதியோடு ஒருவேளை இந்த வார்த்தையை ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால் கர்த்தர் ஆண்டவரை வியாதியை விட்டு விலக்கி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆமேன் என்னென்ன இயக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய். இந்த யாக்கோபுக்கு நீ சொன்னதை செய்யும் அளவு கைவிடாத தேவன். யாக்கோபை ஆசீர்வதித்தவர் இந்த பிள்ளைகளை இந்த வருடத்தில் ஆசீர்வதி. ஆமா, இந்த வார்த்தை பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறபடியா நன்றி. கட்டுகளை உடைப்பீராக, பொல்லாத சத்ருவின் கிரிகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. வாக்கு தத்தங்களை நிறைவேற விடாதபடி தடுக்கிற பொல்லாத சத்ருவின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக ராஜா. பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து அற்புதங்களை அதிசயங்களை காண செய்வீராக. நீர் அப்படியே செய்ய போகிறபடியால் நன்றி. பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் இவர்களை ஆசீர்வதித்து இந்த வருடத்தில் ஆண்டவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆமென். வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.